வெல்கம் டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கேம் தான் பார்க்க போறோம். அது என்ன கேம்னா, தமிழ்நாட்டோட கோலி விளையாட்டு. இந்த கேம் வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பெக் சாலிடேர், அப்படி இல்லைன்னா மார்பிள் சாலிடேர், இப்படிதான் இங்கிலீஷ்ல இந்த கேமை சொல்லுவாங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த கேமை விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேமை எப்படி விளையாடணும்னா, நம்ம இப்படி ஒரு கோலி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோலியை இப்படி தாண்டணும். இப்படி தாண்டிட்டு நம்ம இந்த கோலியை எடுத்துடணும். இந்த கோலியோட பிளேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம சென்டரில் வந்து ஒரு காலி இடம் விட்டுருக்கணும். மீதி எல்லா இடத்துலையும் நம்ம கோலியை அடுக்கி இருக்கணும். இப்படி தான் நம்ம பண்ணணும். அப்புறமா இந்த கோலியை வச்சு நம்ம இந்த கோலியை வெட்டிட்டோன்னா, அப்புறம் இந்த கோலியை எடுத்து நம்ம இந்த ஓரத்தில் வெடிச்சிடணும். இப்படி தான். இப்போ நம்ம அடுத்ததை இது எடுத்தோன்னா, இதை எடுத்து நம்ம இப்படி தாண்டிட்டு இதை எடுத்துடணும். இந்த மாதிரி தாண்டிக்கிட்டே போயிட்டு நம்ம இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணால், இந்த எல்லா கோலியும் போயிட்டு கடைசியில் சென்டரில் ஒரே ஒரு கோலி மட்டும் ரிமைனிங் இருக்கும். அப்படி பண்ணால் நம்ம வின் ஆகிட்டோன்னு அர்த்தம், இல்லைன்னா நம்ம அவுட் ஆகிட்டோன்னு அர்த்தம். எல்லா முறையும் நம்மளால் வின் ஆக முடியாது, நம்ம அவுட் ஆகிட்டே இருப்போம். இந்த மாதிரி வின் ஆகிறதுக்கு இந்த கேமில் ஒரு ஸ்டெப் கூட இருக்குது. நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போவுமே இந்த கேமில் வின் ஆவீங்க. இப்போ வாங்க அந்த ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோலியை மூவ் பண்ணுறீங்கன்னா, இந்த கோலி தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சென்டரில் வந்து நிற்க போகிற கோலியாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு எந்த கோலியை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறோமோ அந்த கோலி தான் லாஸ்ட்டில் வந்து நிற்க போகிற கோலியாகவும் இருக்கும். இப்போ வாங்க அந்த ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஒரு பேட்டர்னாக தான் இருக்கும். அது எப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஒரு மூவ் பண்ணுறோன்னா அந்த மூவை நம்ம எல்லா பக்கமும் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபோர் சைட்ஸுமே நம்ம அந்த ஸ்டெப்பை பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சொல்ல போகிற ஸ்டெப்ஸ்லாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டெப்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மூவ் வரும். அந்த எக்ஸ்ட்ரா மூவ் வந்து இதுதான். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணாதான் அந்த ஸ்டெப்ஸ்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை எடுத்து இல்லை மூவ் பண்ணி இந்த காயினை வந்து நான் எடுத்துடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பண்ண போகிறத தான் நம்ம எல்லா சைடுமே ரிப்பீட் பண்ணணும். முதல்ல நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடு மூவ் பண்ணி இதை எடுத்துடணும். இப்போ பண்ண போகிறது நீங்கள் ரிவர்ஸும் பண்ணணும். இங்கே இங்கே இருக்குல்ல, இந்த கோலியை எடுத்து நம்ம இங்கே வச்சு இதை எடுத்துட்டு அப்புறம் இந்த கோலியை வெட்டணும். அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். இதை ரிவர்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து எப்போவுமே லாஸ்ட்லேருந்து முடிச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா அப்போ தான் லாஸ்ட்டில் எந்த கோலியும் மீறாமல் இருக்கும், இல்லைன்னா லாஸ்ட்டில் கோலியெல்லாம் மீந்துடும். இப்போ வந்து நம்ம முடிச்சுக்கிட்டே வரலாம். முதல்ல இதை வச்சு இதை தாண்டிட்டு இதை நம்ம சென்டர் கொண்டு போய் நிறுத்திடலாம். அவ்வளோதான். இப்போ லாஸ்டில் இருக்க எல்லா கோலியும் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் விட்டுட்டு, போன முறை போன சைடில் பண்ணதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து விட்டுட்டு மீதி எல்லா ஸ்டெப்பையும் அப்படியே போடலாம். முதல்ல இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க ரைட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த கோலியை வந்து நம்ம இங்கே மூவ் பண்ணி வெட்டிட்டு இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த லாஸ்டில் இருக்கிறத நம்ம இங்கே கொண்டு வந்துட்டு இந்த கோலியை நம்ம சென்டர் கொண்டு போய் நிறுத்திடலாம். இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்ல இருக்க எல்லா கோலியும் காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கேயும் ரிப்பீட் பண்ண போறோம். முதல்ல லெஃப்ட்ல இருக்கிறத ரைட் கொண்டு போய்க்கலாம், இங்க இருக்கிறத இங்க கொண்டு போயிட்டு அப்படி இந்த ஸ்டெப் அப்படி ரிவர்ஸ் பண்ணிட்டு அப்புறமா லாஸ்ட்ல இருக்கிறத இங்க கொண்டு வந்துட்டு இங்கே லாஸ்ட்டில் இருக்க கோலியெல்லாம் காலி ஆகணும்ல, அதனால இந்த கோலியை நம்ம சென்டர் கொண்டு போய் நிறுத்திடலாம். இப்போ இந்த சைடு லாஸ்ட்டில் இருக்க கோலியெல்லாம் காலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதே ஸ்டெப்ஸை தான் இங்கே போட போகிறோம். முதல்ல லெஃப்டில் இருக்கிறத ரைட் கொண்டு வந்துடலாம், இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு போயிட்டு அப்படியே இந்த ஸ்டெப்பை ரிவர்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா இங்கே இங்கே இருக்க கோலியை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டு அப்புறமா இதை அப் பண்ணிடலாம். இப்போ இங்கேயும் லாஸ்ட்ல இருக்க கோலிலாம் காலி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே மூணு கோலி இருக்குல்ல, இந்த கோலியில் நம்ம சென்டராக இருக்க கோலி, இந்த சைடு பார்த்தாலும் மூணு இருக்கும், இந்த சைடு பார்த்தாலும் மூணு இருக்கும், இதில் நம்ம சென்டர் கோலியை எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணும். இந்த இந்த பேட்டர்னை வந்து நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்கணும். எப்படின்னா, இங்கே இருந்து முதல்ல இங்கே, இங்கே இருந்து இங்கே, இங்கே இருந்து
இங்கே இங்கே இருந்து இங்கே இங்கே இருந்து இங்கே இங்கே இருந்து இங்கே இதெல்லாம் பண்றதுனால அந்த கோலி வந்து பழையபடி அதே இடத்துக்கு வந்துருது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிடுது இந்த பேட்டர்ன் வந்த உடனே நம்ம இந்த கோலி பிளேட்டை வந்து இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இப்பயும் நம்மளுக்கு இங்க மூணு கோலி இருக்கு இந்த கோலியில வந்து சென்டரா இருக்க கோலியை வந்து நம்ம எடுத்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்க இங்க டூ கோலி இருக்குல்ல இதுல இந்த கோலி எடுத்து நம்ம இப்படி வெச்சிட்டு அப்புறமா இந்த கோலியை நம்ம இப்படி மூவ் பண்ணிட்டு அதையே அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண அதே கோலி தான் அதே கோலி வந்து நம்மளுக்கு சென்டர்ல வந்துருச்சு மீதி எல்லா கோலியும் வந்து காலி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் நம்ம இந்த கேமை ஃபினிஷ் பண்ணும்போது இருக்கும் இப்போ நம்ம வின் ஆகிட்டோம்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு ஆறு நாலு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் ஆஃப் கோலி வந்து மீதி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவுட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இப்படி சென்டரில் ஒரே ஒரு கோலி மீற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்டரில் ஒரு கோலி மீறும் இப்போ நம்ம இந்த கோலி கேமை கற்றுக்கிட்டோம் எப்படி நம்ம இப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம் இப்போ நம்ம இந்த கோலி கேமில் ஒரு பேட்டர்னை பார்க்கலாமா அது என்ன பேட்டர்னா இந்த சென்டரில் இருக்க நயன் கோலிஸ் இந்த சென்டரில் இருக்க நயன் கோலியோட பிளேசஸ்லாம் வந்து காலியாக இருக்கணும் மீதி எல்லா கோலிஸும் அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம் ஆனால் நம்மளால் கண்டிப்பாக அது முடியாது ஏன்னா நம்ம சென்டரில் இருக்க நயன் கோலிஸோட பிளேஸ் வந்து காலியாக இருக்காது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் காலியாக இருக்கும் அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் கோலிஸ் இந்த நைன் கோலிஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் கோலிஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம் இப்போ வாங்க அந்த பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துக்கு தான் நம்ம இங்கே கொண்டு போகணும் அப்புறமா இங்கே இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறத மறுபடியும் கொண்டு வரணும் இந்த டூ ஸ்டெப்ஸும் நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான் அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கோலியை நம்ம ரிவர்ஸ் கொண்டு வந்துடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நைன் பிளஸஸ் காலியாக இருக்கணும் நைன் பிளஸஸில் எதுவுமே இருக்கக்கூடாது அதனால இந்த கோலியை நம்ம ரிவர்ஸ் கொண்டு வந்துடலாம் இப்போ இதே பேட்டர்னை தான் நம்ம இங்கேயும் போட போகிறோம் முதல்ல சென்டரில் இருக்கிறத எடுத்து இங்கே வச்சுட்டு அப்புறமா லெஃப்டில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்துட்டு நைன் பிளஸஸில் எந்த கோலியும் இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த கோலியை நம்ம ரிவர்ஸ் கொண்டு வந்துடலாம் அதே பேட்டர்னை நம்ம இங்கே போடலாம் முதல்ல நம்ம சென்டரில் இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்துட்டு சென்டரில் இருக்க நைன் பிளேசஸில் எந்த கோலிஸும் இருக்கக்கூடாதுன்றதுனால நம்ம இந்த கோலியை ரிவர்ஸ் கொண்டு வந்துடலாம் அதே பேட்டர்னை நம்ம இங்கே போடலாம் சென்டரில் இருக்கிறத இங்கே கொண்டு போயிட்டு லெஃப்டில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்துட்டு அப்புறமா இந்த கோலியை நம்ம ரிவர்ஸ் கொண்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு சென்டரில் இருக்க எல்லா கோலிஸும் வந்து காலி ஆயிடுச்சு ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் கோலியும் காலி ஆயிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டோட கோலி கேம் இங்கிலீஷில் சொன்னால் பெக் சாலிடேர் அப்புறம் மார்பிள் சாலிடேர் இந்த கேமை நம்ம எப்படி விளையாடுறதுன்னு கற்றுக்கிட்டோம் இந்த கேமில் எப்படி வின் ஆகிறதுன்னு கற்றுக்கிட்டோம் இந்த கேமில் ஒரு பேட்டர்னும் பார்த்தாச்சு டில் அனதர் வீடியோ பாய் ஃப்ரம் ஆல் இன் ஒன்